வணக்கம். சைலாபை பயன்படுத்தி சிக்னலை ப்ராசஸ் செய்வது குறித்த ஸ்போக்கன் டுட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டுட்டோரியலில் சைலாபை பயன்படுத்தி வெவ்வேறு வகையான சிக்னல்களை உருவாக்கவும், சிக்னல்களை ஆய்வு செய்ய வெவ்வேறு ஆப்ரேஷன்களை செய்யவும் காட்டுகிறேன். இந்த டுட்டோரியலை பதிவு செய்ய சைலாப் 5.3.3 பதிப்புடன் இயங்குதளமாக உபுண்டு 11.04 நான் பயன்படுத்துகிறேன். இந்த டுட்டோரியலை பயிற்சி செய்வதற்கு முன் கற்பவருக்கு சைலாபின் அடிப்படை தெரிந்திருக்க வேண்டும். சைலாபின் அடிப்படைகளை தெரிந்து கொள்ள சைலாபில் அடிப்படை நிலை ஸ்போக்கன் டுட்டோரியல்களின் தொடர்பை பார்க்கவும். இது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வலைத்தளத்தில் உள்ளது. இந்த டுட்டோரியலில் 3 அடிப்படை சிக்னல்களை பற்றி விளக்கப் போகிறேன். கண்டினியூஸ் மற்றும் டிஸ்கிரீட் சைன் வேவை பிளாட் செய்வது, ஸ்டெப் ஃபங்க்ஷனை பிளாட் செய்வது, ரேம்ப் ஃபங்க்ஷனை பிளாட் செய்வது. கண்டினியூஸ் மற்றும் டிஸ்கிரீட் சைன் வேவை பிளாட் செய்வதில் இருந்து தொடங்குகிறேன். சைலாப் கன்சோல் விண்டோவுக்கு மாறுவோம். இங்கு டைப் செய்க t = 0:0.1:2 × %π. பின் x = sin(t) then plot 2D (t, x). உங்கள் கீபோர்டில் என்டரை அழுத்தவும். இது ஒரு கண்டினியூஸ் சைன் வேவ் ஆகும். டிஸ்கிரீட் சைன் வேவை பற்றி விவாதிப்போம். கன்சோல் விண்டோவில் டைப் செய்க பிளாட் 2D(3) வித்தின் பிராக்கெட் இன்வெர்ட்ஸ் (gnn, t, x). பின் என்டரை அழுத்தவும். இது ஒரு டிஸ்கிரீட் சைன் வேவ் ஆகும். இப்போது ஸ்டெப் ஃபங்க்ஷன் மற்றும் ரேம்ப் ஃபங்க்ஷனை பிளாட் செய்வதை பற்றி விவாதிப்போம். signals.sce என்ற ஃபைலில் ஸ்டெப் மற்றும் ரேம்ப் சிக்னலை உருவாக்குவதற்கான கோடை நான் ஏற்கனவே எழுதிவிட்டேன். சைலாப் எடிட்டரை பயன்படுத்தி இந்த signal.sce ஃபைலை திறப்போம். இந்த கோடை இயக்குவோம். மெனு பாரில் இருக்கும் எக்ஸிக்யூட் பட்டனை கிளிக் செய்யவும். ஸ்டெப் மற்றும் ரேம்ப் சிக்னல் இந்த பிளாட்டில் காட்டப்படுகிறது. இப்போது சிக்னல்களை ஆய்வு செய்ய வெவ்வேறு ஆப்ரேஷன்களை செய்ய கற்போம். 2 சிக்னல்களுக்கு இடையே கன்வல்யூஷனை செய்ய கற்போம். சைலாப் கன்சோல் விண்டோவுக்கு மாறி டைப் செய்க x = (within)(1, 2, 3, 4). பின் டைப் செய்க h = (within)(1, 1, 1). இப்போது கன்வல்யூஷனை அப்ளை செய்ய டைப் செய்க (convol(opening)(x, h)) பின் உங்கள் கீபோர்டில் என்டரை அழுத்தவும். இங்கு ஒரு அவுட்புட்டை காணலாம். இப்போது இன்பில்ட் கமாண்ட் DFTஐ பயன்படுத்தி ஒரு டிஸ்கிரீட் சீக்வன்ஸுக்கு டிஸ்கிரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை கற்போம். கன்சோல் விண்டோவில் இங்கு டைப் செய்க x = (within)(1, 2, 3, 4). பின் டைப் செய்க (within)(xf)(DFT)(x, -1). இதில் x என்பது இன்புட் வெக்டர் மற்றும் DFT க்கான ஃபிளாகின் மதிப்பு -1 ஆகும். என்டரை அழுத்துவோம். அவுட்புட் இவ்வாறு தோன்றுகிறது. இப்போது இன்வர்ஸ் டிஸ்கிரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை எப்படி கணக்கிடுவது என்று நான் காட்டுகிறேன். அதே இன்புட் கமாண்ட் DFTஐ பயன்படுத்தி இதை செய்யலாம். சைலாப் கன்சோல் விண்டோவில் டைப் செய்க (square bracket x = DFT)(xf, 1). இங்கு IDFTக்கு flag value 1 ஆகும். இதுதான் அவுட்புட். FFTஐ பயன்படுத்தி டிஸ்கிரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை கணக்கிடுவோம். கன்சோல் விண்டோவில் டைப் செய்க x = (square bracket) (1, 2, 3, 4). என்டரை அழுத்தி பின் டைப் செய்க y = FFT (x, -1) (y = FFT) அடைப்புக்குறிக்குள் (x, -1).
என்டரை அழுத்தி இந்த அவுட்புட்டை காணவும். FFTI பயன்படுத்தி இன்வர்ஸ் டிஸ்கிரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை எப்படி கணக்கிடுவது என்று இப்போது காணலாம். சைலாப் கன்சோல் விண்டோவில் டைப் செய்க y ஈக்குவல்ஸ் டு வித்இன் ஸ்கொயர் பிராக்கெட் 10 கமா மைனஸ் 2 பிளஸ் 2 இன்டு பர்சன்டேஜ் ஐ கமா மைனஸ் 2 கமா மைனஸ் 2 மைனஸ் 2 இன்டு பர்சன்டேஜ் ஐ. பின் என்டரை அழுத்தி டைப் செய்க x ஈக்குவல்ஸ் டு FFT அடைப்பு குறிக்குள் y கமா 1. பின் என்டரை அழுத்தவும். அவுட்புட் இவ்வாறு காட்டப்படுகிறது. இப்போது இரண்டு வெக்டர்களுக்கு இடையே உள்ள கோரிலேஷனை கண்டுபிடிப்போம். இதை செய்ய சைலாப் கன்சோல் விண்டோவில் டைப் செய்க x1 ஈக்குவல்ஸ் டு வித்இன் ஸ்கொயர் பிராக்கெட் 1 கமா 2 கமா 3 கமா 4. பின் என்டரை அழுத்தவும். டைப் செய்க x2 ஈக்குவல்ஸ் டு வித்இன் ஸ்கொயர் பிராக்கெட் 1 கமா 3 கமா 1 கமா 5. பின் என்டரை அழுத்தவும். டைப் செய்க rx 1x2 ஈக்குவல்ஸ் டு கோர் வித்இன் பிராக்கெட் x1 கமா x2 கமா 4. பின் என்டரை அழுத்தவும். அவுட்புட் இவ்வாறு காட்டப்படுகிறது. கொடுக்கப்பட்டுள்ள சிக்னலை எப்படி சாம்பிள் செய்வது என்று கற்போம். ஏற்கனவே கோடை எழுதி வைத்துள்ள சாம்பிளிங் டாட் எஸ்சி ஐ திறக்கிறேன். இங்கு எக்ஸிக்யூட் பட்டனை கிளிக் செய்யவும். ஒரு பிளாட் காட்டப்படுகிறது. சுருங்கச் சொல்ல, இந்த டுடோரியலில் சைன், ஸ்டெப் மற்றும் ரேம்ப் சிக்னலை எப்படி பிளாட் செய்வது, கன்வோலை வைத்து லீனியர் கன்வல்யூஷனை எப்படி செய்வது, டிஎஃப்டியை வைத்து டிஎஃப்டி மற்றும் ஐடிஎஃப்டியை எப்படி செய்வது, எஃப்எஃப்டியை வைத்து எஃப்எஃப்டியை எப்படி செய்வது, கோரை வைத்து கோரிலேஷனை எப்படி கண்டுபிடிப்பது, சாம்பிளிங் எப்படி செய்வது என்றும் கற்றோம். பின்வரும் இணைப்பில் உள்ள வீடியோவை காணவும். அது ஸ்போக்கன் டுடோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டுடோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டுடோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டுடோரியல் திட்டம் டாக் டு அ டீச்சர் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ ICT MHRD மூலம் கிடைக்கிறது. இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது சண்முகப்பிரியா. நன்றி.